விக்ரமனின் நந்திபுரத்து நாயகி பாகம் 2 அத்தியாயம் 5 அன்னலும் நோக்கினான். பல ஆண்டுகளுக்கு பிறகு பழையாறை நகரம் குதூகலமாக காணப்பட்டது. மக்கள் முகத்தில் புதுவித களிப்பு தவழ்ந்தது. பழமையான வீடுகளுக்கு புது சுண்ணம் அடித்து புதுமைப்படுத்த பலர் முயன்றனர். தெருக்களில் மண்மீடிட்டு போன குப்பை கூளங்களை அகற்றுவதில் பலர் முனைந்தனர். இருவர் சந்தித்து கொள்ளும்போது இதுவரை வெறும் புன்முறுவல் மட்டும் பூத்து சென்றவர்கள் இப்போது நலமா என்று கேட்டார்கள். அதற்கடுத்தபடியாக இளைய பிராட்டியார் வந்துவிட்டார்களாமே என்று கேட்டார்கள். இந்த செய்தியை அரை குறையாக கேள்விப்பட்டவர்கள் முழு செய்தியை அறிய அடுத்த வீட்டிற்கோ எதிர் வீட்டிற்கோ சென்றார்கள். ஓரிருவர் கூடி பேசும்போது அதை பற்றி தெரிந்து கொள்ள அங்கே வந்து மெல்ல நின்றார்கள். இவர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்க இளம் பெண்கள் பலகனி அருகே முகத்தை வெளியில் காட்டியும் காட்டாமலும் நின்றார்கள். தங்களை பிறர் பார்த்துவிடக்கூடாது என்ற ஆர்வத்தில் அவர்கள் தங்கள் சுழல் விழிகளால் மற்றவரை நன்றாக கவனித்தார்கள். சற்று வயது முதிர்ந்த பெண்மணிகள் தெரு தாழ்வாரத்துக்கே வந்து நின்று தங்கள் மந்தமான சிவிகளை திட்டிக் கொண்டு ஆடவர்கள் பேசிக்கொள்வதை கூர்ந்து கவனித்தார்கள். நந்திபுரத்துக்கு இளைய பிராட்டியாரின் விஜயம் பெரும் திருவிழா போல் தோன்றியது. அவர் வருவதை முன்பாக அறிந்திருந்தால் மக்கள் கோலாகலமான வரவேற்புக்கே ஏற்பாடு செய்திருப்பார்கள். வீதிகளிலே தோரணங்கள் அசைந்தாடும். நீர் தெளிக்கப்பட்ட வீதிகளிலே அழகு கோலங்கள் மிளிரும். இளைய பிராட்டியார் வரும் வீதியின் இருபுறத்திலும் நெருக்கி அடித்துக்கொண்டு ஆடவரும் பெண்டிரும் முதியவரும் குழந்தைகளும் கூடி நின்று வாழ்த்தொளி கூறி வரவேற்பர். இளம் பெண்களின் கண்கள் இளைய பிராட்டியாரின் வனப்பை நோக்கும். கம்பீரமான முகத்திலே சுழன்று சுழன்று பார்க்கும் விழிகளை காணும். எடுப்பான நாசியும் இதய அழுத்தத்தை கூறும் உதடுகளும் அவர்கள் பார்வையை நின்று தப்பிவிடா. இளமை மாறா அவர்கள் வடிவை பற்றி வியந்து நினைப்பார்கள். சற்று வயதானவர்கள் இளைய பிராட்டியாருக்கு ஏற்பட்ட துயரங்களை எண்ணி பெருமூச்சு விடுவர். தியாகேசர் அருளால் அத்துன்பங்கள் மறைந்ததை எண்ணி சந்தோஷப்படுவார்கள். கண் பார்வை சற்று மங்கிய முதியவர்கள் அருகேயுள்ள இளைஞர்களை பார்த்து இளைய பிராட்டியார் மட்டுமேதான் வருகிறார்களா என்று கேட்பார்கள். கல்யாணமாகி அவர் தன் கணவனுடன் வருகிறாரோ என்று தெரிந்து கொள்ள அப்படி கேட்பார்கள். இளைய பிராட்டியார் மட்டும் வரவில்லை, அவர்களுடைய பரிவாரங்களும் வருகின்றன. சேடியர் வருகிறார்கள், தோழியர் குழாம் வருகிறது, மங்கள வாத்தியங்கள் வருகின்றன என்று குறும்புத்தனமாக இளைஞர்கள் விடையிருப்பார்கள். முதியவர்களின் தோள்களிலே அமர்ந்து வேடிக்கை பார்க்கும் பாலகர்கள் என்ன நடக்கிறது என்று விளங்காமல் தாத்தா யார் வரப்போகிறார்கள் என்று கேட்பார்கள். அவர்களுக்கு விவரம் தெரிந்து திருவிழாவை தவிர இப்படி கூட்டம் கூடி அவர்கள் கண்டதில்லை. ஆனால் இவ்வாறெல்லாம் நேர்ந்துவிடவில்லை. வீதியிலே கூடி நின்று வாசமலர் தூவவில்லை, தோரணம் கட்டி வரவேற்கவில்லை, மங்கள வாத்தியம் முழங்கவில்லை. இளைய பிராட்டியார் சாதாரண சோழ நாட்டு மக்களைப் போல் ஆடம்பர ஆரவாரமின்றி நகருக்குள் நுழைந்தார்கள். இளைய பிராட்டியாருடன் வந்த பெண்களின் கலகலப்பு ஒளிதான் ஆரவாரத்தை உண்டாக்குகிறது. குந்தவை பழையாறையில் வசித்தவரை அந்த நகரத்து மக்களுடைய உள்ளத்தில் ஏதோ ஒருவித தெம்பு குடிகொண்டிருந்தது. இனிய சொற்களும் அபிமானம் மிக்க வார்த்தையும் கனிந்த பார்வையும் குழந்தையை போன்ற சிரிப்பும் அவர்களை பெரிதும் கவர்ந்து ஆழ்ந்த மதிப்பை அவர்பால் ஏற்படுத்திவிட்டன. செம்பியன் மாதேவியாருடனும் இளவல் அருண்மொழியுடனும் செல்லும் குந்தவையை ஒரு நாளில் ஒரு பொழுதேனும் மக்கள் காணாதிருக்க மாட்டார்கள். சிலர் இளைய பிராட்டியின் அறிமுகத்துக்கு பாத்திரராகி இருந்தார்கள். அவர்களுள் பழையாறை மாணிக்கம் ஒருத்தி. பழையாறை மாணிக்கத்தின் வீடு நந்திபுர விண்ணகரத்திற்கருகே இருந்தது. அவள் கணவன் கோயிலில் திருவிளக்கேற்றுவது, நந்தவனத்தினின்றும் திருத்துழாய் கொய்து வருவது, மலர் பறித்து மாலை தொடுப்பது போன்ற பணிகளில் ஈடுபட்டிருந்தான். அதிகமாக எதுவும் பேசாமல் எப்போதும் ஒருவித சிந்தனையில் ஆழ்ந்திருப்பவன் போல் தோன்றுவான். அவர்கள் கல்யாணம் நடந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் சுமதி பிறந்தாள். இளைய பிராட்டியார் அந்த குடும்ப சமாசாரத்தை தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தாள். அதுபோல் பழையாறையில் பல குடும்பங்களின் செய்திகள் அவளுக்கு தெரியும். அவர்கள் வாழ்வில் நடக்கும் சுக துக்கங்களை கூர்ந்து நோக்குவாள்.
அரசகுடி பிறந்தாலும் சுகதுக்கம் நன்மை தீமை என்பது மனித பிறவி எடுத்துவிட்டால் அனைவருக்கும் ஒன்றுதானே. மாணிக்கம் அவளது கணவனைப் போல் பேசாமடந்தை அல்லல். எப்போதும் ஏதாவது பேசிக்கொண்டிருக்க வேண்டும், கலகலவென்று சிரிக்க வேண்டும். உள்ளத்தில் ஒன்றையும் ஒழிக்காமல் கூறும் வெள்ளை உள்ளத்தவள். சுமதி பிறந்தவுடன் கோயில் அருகே இளைய பிராட்டி மாணிக்கத்தை கண்டுவிட்டாள். அவளை அழைத்து வருமாறு பணிப்பெண்ணை ஏவினாள். பச்சை குழந்தை சுமதியின் பிஞ்சு விரல்களும் முகமும் முகம் பார்த்து பொக்கை வாயால் சிரிக்கும் மோகன அழகும் கால்களையும் கைகளையும் விண் விண் என்று உதைத்து கொண்டு ஙா பாஷையில் அது வாழும் சொப்பனபுரியின் மொழியில் பேசுவதும் இளைய பிராட்டியை கவர்ந்தன. பெண்ணிற்கே எக்கையாக ஓடும் தாய்மை உணர்ச்சியை தட்டி எழுப்பின. குழந்தைகள் என்றால் அவள் உடலில் புது சிலிர்ப்பு. அந்த சிலிர்ப்புக்கு அப்போது சில நாள்களுக்கு முன்னர் குழந்தை சோதிடர் வீட்டில் சந்தித்த வல்லவரையரும் காரணமாயிருந்திருக்கலாம். அந்த நினைவுடன் கூடிய இளைய பிராட்டிக்கு குழந்தை சுமதி பேரின்பம் அளித்தாள். குழந்தையை இரு கரங்களிலும் ஏந்தி நின்று மாணிக்கத்தை பார்த்து, "மாணிக்கம், குழந்தை உன் சாயலா அல்லது உன் கணவர் சாயலா?" என்று கேட்டாள் குந்தவை. மாணிக்கம் மெல்ல தலை குனிந்தாள். அவளுக்கு ஒன்றும் குறைந்த வயதில்லை. இளமையின் பாதியை கழித்து விட்டாள் அவள். நாள் கழித்து பிறந்த குழந்தைதான் என்றாலும் பெண்மையின் பெரும் பொக்கிஷமான நாணம் அவளை வந்து சூழ்ந்தது. "சாயல் எப்படியோ போகிறது. உன்னை போல் வாயாடியாக இவள் இருந்துவிட்டால் இவளை விட அதிக வாயாடியையல்லவா இவளுக்கு தேட வேண்டும்?" என்றாள் குந்தவை. அருகே இருந்தவர் குபீரென சிரித்தனர். குந்தவையின் உதடுகளிலும் மெல்ல நகை மலர்ந்தது. அவளை பற்றியும் தான் அவள் தந்தை கூறியிருக்கிறார், பாட்டியார் கூறியிருக்கிறார், ஏன் ஆதித்த கரிகாலனே கூட சொல்லியிருக்கிறான். "குந்தவை, இப்படியெல்லாம் நீ எல்லோரையும் அடக்கி கொண்டு ஆண்டு கொண்டு வெட்டொன்று துண்டிரண்டு என்று பேசிக் கொண்டிருந்தால் எந்த தேசத்து ராஜகுமாரன் உன்னை மணக்க சம்மதிப்பான்?" அப்போது சிறுவயது, விவரம் அதிகம் புரியாத பருவம். "கல்யாணம் செய்து கொள்ளாமல் போனால் போகிறார்கள். நான் கல்யாணமே செய்து கொள்ளப் போவதில்லை" என்று அவள் மறுமொழி கூறியிருக்கிறாள். அதை நினைத்து பார்த்தால் இப்பொழுது கூட அவளுக்கு சிரிப்புதான் வருகிறது. கல்யாணமே செய்து கொள்ளப் போவதில்லை என்ற பிடிவாதம் வல்லவரையரை பார்க்கும் வரையில்தான் இருந்தது. காஞ்சியில் நின்று மூளை கொண்டு வந்த அந்த வானர்குல வீரனை குடந்தையில் முதன் முதல் சந்திக்கும் வறையில்தான் இருந்தது. பழையாறைக்குள் ஆடம்பரமின்றி பிரவேசித்து விட்ட குந்தவை மற்றவர்களுடன் தன் மாளிகையை நோக்கி சென்றாள். ஆம், அவளுடைய மாளிகைதான். அவளுடைய அருமை தந்தை சுந்தர சோழ சக்கரவர்த்தி வாழ்ந்த மாளிகைதான். அந்த மாளிகைக்கு அடுத்துதான் செம்பியன் மாதேவியாரின் மாளிகை இருந்தது. கண்டராதித்த சோழதேவர் கட்டிய மாளிகை அது. சுந்தர சோழர் அரியணை ஏறியவுடன் அந்த மாளிகையை செம்பியன் மாதேவியார் வாழ அழித்துவிட்டு தனக்கென பெரும் மாளிகையை கட்டினார். கடைசி காலத்தில் தஞ்சையிலேயே தங்கியிருக்க சென்ற பிறகு அந்த பெரிய மாளிகையில் இளைய பிராட்டியார் வசித்து வரலானாள். ஆதித்த கரிகாலன் இறந்து சுந்தர சோழ சக்கரவர்த்தி காஞ்சிக்கு சென்ற பிறகு குந்தவையும் காஞ்சி புன் மாளிகைக்கு சென்று விட்டாள். ஆனால் பழையாறையை ஒரே அடியாக மறந்துவிட வேண்டும் எனும் எண்ணம் அவளுக்கு இல்லை. எந்த வேளையில் பழையாறையை நின்று புறப்பட்டாலோ அந்த வேளை பல துன்பங்களை அவளுக்கு தொடர்ந்து அளித்தது. அவள் இதயம் கவர்ந்த வல்லவரையர் வந்தியத்தேவன் மீது கொலை குற்றம் சாட்டப்பட்டது. அவள் அருமை தந்தை சுந்தர சோழர் பொன் மாளிகையில் காலமானது. இவை எல்லாவற்றையும் விட கற்புக்கரசியான அவள் அன்னை சோழ நாட்டு அரசி வானவன் மாதேவியார் கணவருடன் உடன்கட்டை ஏறி அமரலோகம் சென்றது. இவையெல்லாம் மாபெரும் துன்பமாக அவள் மனத்துள் உரைத்தன. குந்தவையைத் தவிர வேறொரு பெண்ணாயிருந்தால் ஏற்பட்ட துயரத்திலிருந்து மீண்டிருக்கவே முடியாது. எதையும் தாங்கும் இதயத்துடன் கூடிய குந்தவை இடுக்கண் வரும்போது இன்முகத்துடன் இருந்தாள். பழையாறையில் மாளிகையை காணும்போதே அவளுக்கு பழைய நினைவுகள் வந்துவிட்டன. தந்தையின் நினைவு, சகோதரன் ஆதித்தன் நினைவு, அவ்வளவுதானா? வல்லவரையர் நினைவு அவளுக்கு எழவில்லையா? ஒருமுறை இதே மாளிகையில் அவருடன் உரையாடியது கூடவா நினைவுக்கு வராமல் போகும்? குந்தவையின் உள்ளம் மென்மையானது. ஆனால் அடக்கி வைத்துக் கொள்ளும் சக்தி இருக்கிறதே,
அது அந்த மென்மையை ஆழ்கடலின் அடித்தளத்திற்கு கொண்டு சென்று விடுகிறது. தஞ்சையில் வல்லவரையரை சந்தித்திருக்கலாமே, ஏன் அவர்தான் காண வந்திருக்க கூடாதா? அருள்மொழியை பூசை மண்டபத்திற்கு அழைக்க வந்தபோது அவர்தான் பேசியிருக்க கூடாதா? இந்த நினைவுகளோடு இளைய பிராட்டியார் மாளிகைக்குள் நுழைந்தாள். மாளிகையில் வாழும் பணிப்பெண்கள் இளைய பிராட்டியை வரவேற்க நுழைவாயிலில் கூடிவிட்டனர். அவர்களுக்கு எப்படி தெரியும்? முன்மண்டபம் சுத்தமாக பெருக்கி தூசும் போக வைக்கப்பட்டிருந்தது. புதிய திரை சீலைகள் அசைந்தாடின. குந்தவையின் கண்கள் வியப்பால் விரிந்தன. இந்த அரண்மனை எப்போதும் இப்படித்தான் இருக்கிறதா? ஒட்டடையும் தூசியும் குப்பையும் இல்லாமல் மலர்மணமும் மகிழ்ச்சியும் நிறைந்து விளங்குகிறதா? தான் இல்லாவிடினும் தான் இருப்பது போன்ற நினைவுடனே இங்கிருப்பவர்கள் பணிகளை செய்கிறார்களா? குந்தவை மேன் மாடத்திற்கு விரைந்தாள். அங்கே பஞ்சனை ஆசனங்களும் ஒருவகை மரப்பீடங்களும் தக்க இடத்தில் விளங்கின. இளைய பிராட்டியுடன் வந்த வானதியும் வியப்பால், அக்கா, இங்கு யார் தங்கியிருக்கிறார்கள்? பாழடைந்து பார்க்க பயங்கரமாக இந்த இடம் இருக்கும் என்றல்லவா எண்ணினேன் என்றாள். மேன் மாடத்தின் விசாலமான கூடத்தில் இருபுறத்திலும் விளங்கிய அந்த அறைகளின் வண்ண சீலைகள் காற்றில் படபடத்து அசைந்தாடின. நடுக்கூடத்தில் உள்ள அகன்ற மரமேடையில் வைக்கப்பட்டிருந்த இசைக்கருவிகளில் நிச்சயம் தூசு இருக்கும். குந்தவை அருகே சென்று வீணையின் நரம்புகளில் தன் செங்காந்தள் விரல்களால் மெல்ல தடவினாள். ட்ரிங் ட்ரிங் ட்ரிங். அந்த கூடம் முழுமையும் வீணையின் நாதம் மெல்ல பரவியது. அது அந்த அரண்மனையில் இதுகாரும் நிலவியிருந்த அமைதியை கலைத்தது. அடுத்த அறையில் நின்று பஞ்சவண்ண கிளி தன் சிறகை சடசடவென அடித்து கொள்ளும் ஓசை கேட்டது. அதனுடன் யாரோ நடமாடும் காலடி ஓசையும் கேட்டது. பைரவி, யாரெங்கே? மறந்துவிட்டேனே, ரங்கா எங்கே? கிளி நோய் நொடியில்லாமல் நலமாக இருக்கிறதா? அதை பார்த்து எவ்வளவு காலமாகிறது என்று குந்தவை தோழியை வினவியவாறு தன் செவிகளை அடுத்த அறையில் நடமிடும் காலடி ஓசையில் வைத்தவாறு கேட்டாள். பஞ்சவர்ண கிளியை இப்போதுதான் அடுத்த கூடத்திற்கு எடுத்து சென்றார்கள் என்றாள் பைரவி. ஏன், யார் எடுத்து சென்றார்கள்? நடுக்கூடத்திலே இதை வைத்திருப்பதுதானே என்று குந்தவை கேட்டவாறு சுற்றுமுற்றும் பார்த்தாள். கிளியை இங்கே கொண்டு வா என்று கட்டளையிட்டாள் இளைய பிராட்டி. பைரவி ஏதோ வாயெடுத்தவள் மறுகணம் விரைந்து அடுத்த கூடத்திற்கு சென்றாள். திரும்பி வந்து, தேவி, கிளி இங்கேயே இருக்கட்டும் என்று அவர் கூறுகிறார் என்றாள். இளைய பிராட்டி திடுக்கிட்டு, யார், எவர் என்று கேட்டாள். தோழி சற்று தயக்கத்துடன், அவர்தான் என்று தலையை தாழ்த்தி கொண்டாள். அதற்குள் கிளியின் குரல் கேட்டது. கீச் கீச் என்று கூவியது. பிராட்டி, பிராட்டி என்று அது கூப்பிட்டது. இளைய பிராட்டியின் உதடுகளில் மெல்லிய புன்னகை மிளர்ந்தது. சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை, பழமொழி சரியாகத்தான் இருக்கிறது என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டே குந்தவை தோழியை பார்த்து, அவர் என்றால் யாரடி என்றாள் சற்று கடுமையான குரலில். அவளுக்கு தெரிந்துவிட்டது யார் அங்கே இருக்கிறார்கள் என்று. வார்த்தையில் கடுமை இருந்ததேயன்றி உள்ளத்தில் மெல்ல நடுக்கம் ஏற்பட்டது. அந்த நடுக்கம் அச்சத்தால் அன்று, நாணத்தால். யார் என்று தனக்கு தெரிந்துவிட்டது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்பாமல், பைரவி, என்ன மௌனமாகிவிட்டாய் என்று மீண்டும் கேட்டாள். அவள் அதை கேட்டிருக்க வேண்டாம். தேவி, எனக்கு அவர் பெயர் தெரியாது. காலையில் இங்கே வந்தார். நீங்கள் வரப்போவதை தெரிவித்தார். இளவரசரின் முத்திரை மோதிரத்தை காட்டினார். அவருடன் இரண்டு வீரர்களும் வந்தார்கள். மாளிகையை சுத்தப்படுத்துமாறு கட்டளையிட்டார். இதோ போய் அவர் பெயரை கேட்டு வருகிறேன் என்று ஓடினாள். பைரவி, பைரவி என்று குரல் கொடுத்து அவளை தடுத்து நிறுத்த முற்படுவதற்குள் ஓடிவிட்டாள். இளைய பிராட்டியின் இதயம் படபடத்தது. அருகே நின்றிருந்த வானதிக்கு ஒன்றும் புரியவில்லை. அவள் கருத்தெல்லாம் எங்கோ இருந்தது. பைரவி என்று மீண்டும் குரல் கொடுத்து அவள் போன இடம் நோக்கி விரைந்து காற்றில் மெல்ல அசையும் திரைச்சீலையை பிராட்டி தள்ளவும் அங்கே நின்று கொண்டிருந்தவர். பழையாறை கோயில்களில் டன் டன் என்று மணியோசை எழுந்தது. வீசிய தென்றலிலே மலர்கள் எல்லாம் மிதந்து வந்து வீழ்ந்தன.
மது நிறைந்த அந்த மலர்களை தொடர்ந்து வண்டினங்கள் ஓடி வந்தன. கதிரவன் காய்ந்து கொண்டிருக்கும் அந்த வேளையில் 1000 கோடி மின்னல் மின்னியது போன்ற உணர்ச்சி, உடலின் மேல் அமுதத்தாரை பெய்தது போன்ற பிரம்மை. இதயங்கள் பிறர் அறிந்து கொள்ள முடியாத மொழியில் செய்தியை அறிவித்தன. நொடியில் யுக யுகங்களுக்கு பேச வேண்டியவை பேசப்பட்டன. கண் இமையின் படபடப்பிலே எழுதாமல் எத்தனையோ காவியங்கள் எழுதப்பட்டன. எத்தகைய பலம் பொருந்தியவர் வந்தாலும் தலைக்குனியா வந்தியத்தேவனின் சிரம் தாழ்ந்தது. எப்போதும் சுழன்று சுழன்று வட்டமிடும் குந்தவையின் விழிகளை ஒரு தரம் பார்க்கும்போது முருகன் கைவேல் போல் இருந்தது. இன்னொரு முறை பார்க்கும்போது இமைக்குள்ளே அங்கும் இங்கும் நகரும் விழிகள் துள்ளும் மீனை போன்று இருந்தன. மற்றொரு தடவையோ தாமரை முட்டை போல் இருந்தது. வந்தியத்தேவன் ஏன் தலையை தாழ்த்தி விட்டான்? என்றுமே வணங்கா அந்த சிரம் ஏன் தாழ்ந்தது? எவர் விழியையும் நொடியில் சந்தித்து எடை போடவல்ல அவன் விழிகள் ஏன் மூடித்திறக்கின்றன? ஒரு முறை அவன் விழிகள் குந்தவையின் வேல் விழிகள் மூடியிருப்பதை கண்டன. ஒரு முறை குந்தவையின் விழிகள் சாது போல் குனிந்திருக்கும் வந்தியத்தேவனின் தலையை கண்டன. தெய்வப்புலவர் வள்ளுவர் அவர்களுக்குத்தான் இந்த குரலை எழுதினாரோ? யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். ஆம், இதோ இருவர் உதடுகளிலும் புன்னகை மிளர்கிறது. அதோ அவர்கள் விழிகள் நேர்கோணத்தில் சந்திக்கின்றன. அருந்த தந்தி சேர்ந்தது, சிதைந்த கூடு கூடியது, பிரிந்த கூந்தல் அழகிய குண்டையாக காட்சியளித்தது, பூத்த மலர் மாலையாகியது, மதியை மூடியிருந்த மேகம் விலகியது, வறண்ட பூமிக்கு வளம் கொடுக்க வான்மழை பொழிந்தது, எங்கோ ஜல் ஜல் எனும் ஓசை கேட்கிறது, கரும்பு வில்லுடன் மன்மதனும் அன்னத்தின் மீது ரதியும் வருகிறார்கள், மலரம்பு வீசப்பட்டது, செந்தில் ஆண்டவனின் பன்னிரு கரங்களில் வதுவை சூட்டும் கரத்தின் அருள் அங்கு வந்து பொழிந்தது. மறுகணம் இளைய பிராட்டியார் முகம் சிவக்க, வெட்கம் சூழ, உடல் சிலிர்க்க, தாமரை கண்களில் இன்பக் கண்ணீர் ததும்ப, சட்டென அங்கிருந்து துள்ளி திரும்பி வானதியின் கரங்களை பிடித்து இழுத்து கொண்டு வீணையின் நரம்புகளை மீட்டிவிட்டு அந்த ஒளியின் ரீங்காரம் பரவி பாயும் முன்பே தடதடவென படிக்கட்டுகளின் வழியே கீழிறங்கினாள். இளைய பிராட்டியார் இழுத்த வேகத்திற்கு சரியாக உடன் வர முடியாத வானதி, அக்கா அக்கா மெல்ல மெல்ல என்று கூவினாள். இளைய பிராட்டியார் புதுப்பொலிவோடு வருவது கண்டு திகைத்து பஞ்சவன் மாதேவியும் இன்பவல்லியும் நின்றனர். இந்த அற்புத சந்திப்பு எப்படி வாய்த்தது என்று எல்லோரும் வியக்கலாம். வல்லவரையரை சிறைசாலையில் சென்று இளைய பிராட்டி சந்திக்க முற்படவில்லை. காஞ்சி நின்று தஞ்சை வந்த பிறகும் சந்திக்கவில்லை. இதற்கு வேறு எவ்வித காரணமும் இல்லை. வல்லவரையர் மீது அழிக்க முடியா அன்பு ஏற்பட்டுவிட்டது. பிரிவு எனும் வேதனை இதயத்தில் சூழ்ந்திருக்கும் போது எந்தவித செய்கையையும் உணர முடிவதில்லை. தஞ்சை வந்தவுடன் வல்லவரையர் விடுதலை அவ்வளவு எளிதில் ஏற்பட்டுவிடும் என்று இளைய பிராட்டியார் எதிர்பார்க்கவில்லை. வல்லவரையர் விடுதலையாகிவிட்டார் என்றவுடன் அடங்க ஒன்னா மகிழ்ச்சி உதயமாகியிருப்பினும் என்ன செய்வது என்று இளைய பிராட்டிக்கு புரியவில்லை. அதனால் அவரை சந்திக்கும் துணிவு அவளுக்கு ஏற்படவில்லை. ஆணிதயமே வேறு, பெண் இதயமே வேறு. பெண் வலுவில் சென்று ஆடவருடன் பேச முற்படுவதில்லை. காதலை புலப்படுத்துவதிலும் அப்படித்தான். தஞ்சையில் இருந்திருந்தால் சந்திப்புக்கு வாய்ப்பே ஏற்படாதோ என எண்ணித்தான் திடீரென்று நந்திபுரத்திற்கு செல்ல முற்பட்டாள் அவள். வல்லவரையரை சந்திக்க முடியும் எனும் உள்நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. ஆனால் பழையாறைக்குள் நுழைந்த சில நாழிகையிலேயே வல்லவரையரை சந்தித்துவிடும் அற்புத நிகழ்ச்சி ஏற்பட்டுவிடும் என அவள் எதிர்பார்க்கவில்லை. தஞ்சையினின்று இராஜஹம்ச படகில் புறப்பட்ட இளைய பிராட்டியாரின் குழாம் திருக்குடந்தையில் இறங்கிற்று. நேரே பழையாறைக்கு சென்றிருக்கலாம். என்றாலும் திருக்குடந்தையை காண வேண்டும் எனும் ஆர்வம் இளைய பிராட்டியாருக்கு எழுந்தது. திருக்குடந்தை கோயில்தோறும் சென்று தரிசிக்க விரும்பினாள். அதனோடு திருக்குடந்தைக்கு வந்து தங்கியிருக்கும் சதுரானன பண்டிதரை தரிசிக்க வேண்டும் எனும் ஆவல் அவளுக்கு நெடுநாளாகவே இருந்தது. சதுரானன பண்டிதரை பற்றி இளைய பிராட்டியார் அறிவாள். அவரை பற்றியும் அவரது வாழ்க்கையை பற்றியும் கல்யாணி பாட்டியார் கூறியிருக்கிறார்கள்.
சதுரானன பண்டிதராக இன்று திகழ்பவர் ஒரு காலத்தில் சோழ நாட்டில் பிரசித்தி பெற்ற தளபதியாக இருந்த வெள்ளன் குமரான் ஆவார். பராந்தக சக்கரவர்த்தியின் காலத்தில் இளவரசர் ராசாதித்தனோடு தோளோடு தோள் நின்று உதவி புரிந்த அந்த மாவீரன் வாழ்விலே ஏற்பட்ட பெரும் ஏமாற்றமே அவர் இளவயதிலேயே துறவியாக காரணமாய் அமைந்தது. துறவியாக மாறியதோடு அவர் வியாகரணம், தர்க்கம் முதலிய சாத்திரங்களை கற்றார். மந்திர வித்தைகள் பயின்றார். வருங்காலம் கூறும் மகத்தான சக்தி பெற்றார். சைவ சமய சாத்திரத்தை ஆராய்ந்து வல்லவரானார். சோழ நாட்டில் ஏற்பட்ட பல மாறுதலின் போது அவர் வடக்கே இமாச்சல பகுதிகளிலும் வங்கத்திலும் சுற்றுப்பயணம் செய்துவிட்டு கடைசியில் திருவொற்றியூரில் மடம் ஒன்றை அமைத்து கொண்டு வியாகரணம், தர்க்கம், நியாயம், தாந்திரிகம் முதலிய கலைகளை சிஷ்யர்களுக்கு எடுத்து கூறி வந்ததோடு சைவ சமயத்தில் புதிய முறை காணலானார். அண்மையில் அவர் திருக்குடந்தை வந்து சேர்ந்தார். பழைய வரலாறுகளை கல்யாணி பாட்டி கூறி வரும்போது சதுரானன பண்டிதரை பற்றியும் கூறியிருந்ததனால் குந்தவை அவரை காண விரும்பினாள். முக்கியமாக வருங்காலத்தை பற்றி அறிய அவளுக்கு ஆவல் மிகுந்தது. தன் வருங்காலத்தை பற்றி மட்டுமன்றி வானதியை பற்றியும் தன் இளவலை பற்றியும் அறிய விரும்பினாள். இதுவரை அவளுக்கு தன் வருங்காலத்தை பற்றி சிந்திக்கவே முடியாதிருந்தது. வந்தியத்தேவன் விடுதலை நிகழ்ச்சிக்கு பிறகு இளைய பிராட்டியார் மிக தீவிரமாக தன் வருங்காலத்தை பற்றி சிந்திக்கலானாள். வல்லவரையரை விடுதலை செய்து விட்டார்களே தவிர உண்மை குற்றவாளியை அறியும் முயற்சி எப்போது ஏற்படும்? வல்லவரையர் தன் இதயத்தில் இன்னும் தன்னை மறவாது வைத்திருக்கிறாரா என்பதையெல்லாம் அறிய விரும்பினாள். அவள் தன் திருமணத்தை பற்றியும் எண்ணலானாள். அதை பற்றியும் சதுரானன பண்டிதரை கேட்டுவிடலாமே. கன்னியாகவே காலம் கழிப்பதா, திருமணம் செய்து கொள்வதா என்ற முடிவுக்கு தன் இதயத்தில் ஒரு முடிவும் ஏற்படாத நிலையில் நியதியின் முடிவு என்ன என்பதை பற்றி சோதிடம் என்ன கூறுகிறது என்பதை அறியலாமே. குடந்தை சோதிடர் முன்பே கூறியிருக்கிறார். அவர் கூறியவை ஒவ்வொன்றும் பழித்துதான் வருகிறது. மேலும் அவரை கண்டு விசாரிக்க சோதிடர் இல்லையே. பல ஆண்டுகளுக்கு முன்பு அடித்த புயலிலே அவரது வீடு படுநாசமாகியது. பிறகு அவர்களை பற்றிய செய்தியே தெரியவில்லை. ராஜஹம்ச படகி நின்று இறங்கியவுடன் இளைய பிராட்டி சதுரானன பண்டிதர் வீட்டுக்கு செல்ல விரும்பினாள். படகோட்டிக்கும் சிவிகைக்கும் ஏற்பாடு செய்வதற்காக மற்றவர்களை ஆற்றங்கரை சோலையில் தங்கியிருக்க செய்துவிட்டு வானதியை மட்டும் அழைத்து கொண்டு இளைய பிராட்டி சதுரானன பண்டிதர் தங்கியிருக்கும் இடம் சென்றாள். சதுரானன பண்டிதர் தங்கியிருக்கும் இடம் ஊரின் கோடியில் ஆற்றங்கரையோரத்தில் இருந்தது. அழகிய பர்ணசாலை அமைத்து அதில் வசித்து வந்தார் பண்டிதர். அவருடைய குரு நிரஞ்சனன் பண்டிதரிடமிருந்து சாத்திரம் முழுமையையும் அவர் கற்றிருந்தபடியால் முறைப்படியே ஆசிரமத்தை அமைத்திருந்தார். சீடர்கள் நூற்றுக்கணக்காக இருந்தார்கள். ஒருபுறம் வடமொழி ஸ்லோகங்களை கணீர் என்று சீடர்கள் பயிலும் குரல் கேட்டது. மற்றோரிடத்தில் மந்திரங்களை தெளிவாக உச்சரிக்கும் குரல் கேட்டது. மணி ஒலியும் உடுக்கை சப்தமும் விதவிதமான வாத்தியங்களின் ஓசையும் கேட்டன. அகிலின் நறுமணமும் மலர்களின் வாசனையும் எங்கும் எழுந்தன. அடுத்த இடத்திற்கு வருபவரை சற்று தொலைவிலேயே கவர்ந்து அவர்களை ஈடுபடும்படி செய்யும் தன்மையுடன் விளங்கின. ஹரஹர மகாதேவ என்னும் குரல் அவ்வப்போது எழுந்தது. அந்த குரலின் கம்பீரமே எல்லோரது உடல்களையும் சிலிர்க்க வைத்தது. அங்கும் இங்கும் செல்லும் அந்த மடத்தை சேர்ந்தவர்கள் உடல் முழுமையும் திருநீறு பூசி நெற்றியில் மூன்று பட்டையாக கீற்று சந்தனம் இட்டு அதன் நடுவில் குங்கும பொட்டு வட்டமாக அணிந்து சடைமுடி தொங்க நடமாடும் போது பார்ப்பவர்களுக்கு பயம் கலந்த மரியாதை உணர்வு தோன்றாமல் இராது. அந்த மடத்தின் எல்லையிலே அரசனும் ஆண்டியும் சமம், செல்வரும் வறியவரும் சமம். அதனால் இளைய பிராட்டி வந்தவுடன் அவளை வரவேற்க எவரும் வரவில்லை. ஆனால் ஓர் உருவம் மட்டும் இளைய பிராட்டியை அடையாளம் கண்டு கொண்டது. முன்பு குடந்தை சோதிடரிடம் சீடராயிருந்தவன்தான் இப்போது உரு தெரியாமல் அவ்விதம் மாறியிருந்தான். கற்றை சடைமுடியும், விபூதி பூசிய உடலும், ருத்ராக்க மாலையும், குங்கும பொட்டும், சிவந்த கண்களுடன் கூடிய அவனை அந்த சோதிடரே வந்தால் கூட அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. அவன் இளைய பிராட்டியாரை அணுகினான். அவர்கள் அங்கு வந்த காரணம் வினவினான்.
தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளாமலே அவன் பேசினான். சதுரானன பண்டிதரை இன்று பார்க்க முடியாது என்றும் மறுநாள் அவரை தரிசிப்பதற்கு ஏற்பாடு செய்வதாகவும் கூறினான். இளைய பிராட்டியாருக்கு சற்று ஏமாற்றமே. எனினும் சற்று அமைதியாக அவகாசம் அதிகம் எடுத்துக்கொண்டுதான் பேச வேண்டும் என்ற எண்ணத்தினாலாய் இளைய பிராட்டி உடனே திரும்பிவிட்டாள். வானதிக்கு ஒன்றும் புரியவில்லை. அக்கா, ஏன் வந்தோம், ஏன் போகிறோம் என்று கேட்டாள். அவரை பார்க்க முடியவில்லை என்றாள் குந்தவை. இங்கு யார் இருக்கிறார்கள்? மந்திரமோதும் குரலும் பூசை நடக்கும்போது எழும் மனமும் சிவநாம ஒளியுமாய் இருக்கின்றனவே என்றாள் வானதி. ஆம், இங்கே ஒரு பெரியவர் தங்கியிருக்கிறார். அவருக்கு வயது 90 மேல் இருக்கும். முற்றும் உணர்ந்தவர். நடந்ததை சொல்வார், நடக்கப் போவதையும் சொல்வார் என்றாள் குந்தவை. நடக்கப் போவதை அறிந்து என்ன செய்வோம் என்றாள் வானதி. ஏன், உன்னுடைய சபதம் ஈடேறுமா என்று அவரை கேட்க வேண்டாமா என்றாள் குந்தவை. சபதமா? மும்மூர்த்திகள் வந்தாலே நான் மாற்றிக்கொள்ளாத போது இந்த பண்டிதரா மாற்றிவிடுவார்? மந்திரம் போடுவாரா என்றாள் வானதி. உன் மனதை மாற்ற நான் வரவில்லை. வானதி, என்ன நடக்கும் என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றாள் குந்தவை. முன்பு அப்படித்தான் ஆருடம் சொன்னார் குடந்தை சோதிடர். தாங்கள் வல்லவரையரை மணந்து சுகமாக வாழ்வீர்கள் என்றார். இந்த சாம்ராஜ்யத்தை ஆளும் பெரும் பெயர் பெறப்போகும் பிள்ளையை நான் பெறுவேன் என்றார். அவரையே காணவில்லை. வானதி சோர்வாய் இப்படி கூறும்போது குந்தவை பெருமூச்சு விட்டாள். சோதிடர் கூறியது வானதி சொல்லுவது போல் நடக்காதா? வல்லவரையரை மணந்து சுகமுடன் நான் வாழ வழி ஏற்படாதா என ஒரு கணம் துணுக்குற்றவள் பிறகு மனதை திடப்படுத்தி கொண்டு, அப்படி சொல்லாதே வானதி, சோதிடம் பொய்க்காது, எப்படியும் நிறைவேறும் என்றாள். என்னவோ எனக்கு நம்பிக்கையை காணோம். என் உறுதியில்தான் எனக்கு நம்பிக்கை என்றாள் வானதி. வானதி, அதென்ன அவ்வளவு வைராக்கியம் உனக்கு? எப்போதோ விளையாட்டாக கூறியதையே வற்புறுத்தி வருகிறாயே. இந்த சோழ பெரும் நாட்டிற்கு நீ அரசியாகாவிட்டால் வேறு யார் ஆவதாம் என்று சிரித்தவாறு கேட்டாள் குந்தவை. அக்கா, எனக்கென்னவோ சாம்ராஜ்ய ஆசையே பிடிக்கவில்லை. மாளிகையில் வாழ்வதென்றால் கசக்கிறது. அவருடன் ஒரு நாழிகை பேசுவதற்கு கூட முடியாத பெரும் நாடும் சுகபோகமும் அரசி எனும் பட்டமும் இருந்து என்ன பயன்? மேலும் உங்கள் தம்பிக்கே சாம்ராஜ்ய மன்னர் பதவி கிடைக்கும் என்பதுதான் என்ன நிச்சயம் என்றாள். வானதி பேசக் கற்றுவிட்டாள். மறுமொழி கூற முடியாத அளவுக்கு பேசுகிறாள். வந்த இடத்தில் விவாதிப்பது நல்லதன்று என இளைய பிராட்டி பேச்சை மாற்ற விரும்பினாள். இவையெல்லாம் உண்மைதானா? குடந்தை சோதிடர் கூறியது சரியா என்று கண்டறியவே இங்கே வந்தேன். அடி அம்மா, உனக்கு அருள்மொழியை ஒரு கணமும் பிரிய முடியாது என்பது எனக்கு தெரியாதடி. இப்போதே ஓலை அனுப்பி அவனை பழைய அறைக்கு வரவழைத்து விடுகிறேன். ஒரு நாழிகை என்ன, ஒரு யுகமே நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள். இப்பெரும் சாம்ராஜ்யத்தை ஆளப்போகும் உன் இதய அரசனின் பேச்சிலே காலம் கழிவது தெரியாமல் பேசிக்கொண்டிரு. உன் வயிற்றிலே வளரும் வீர மகனுக்கு என்ன பெயர் வைப்பது என்றும் யோசனை செய்துவை என்று கூறிவிட்டு சிவிகையை நோக்கி நடந்தாள். வெட்கமும் கோபமும் அதே போல சொல்லனா இன்பமும் கலந்து உடலில் பரவ, அக்கா அக்கா என்று கூறிக்கொண்டே அவளை பின்தொடர்ந்தாள் வானதி. சிவிகை செல்லும்போது வேடிக்கையான உரையாடல்கள் தான் அவர்களிடையே நிலவின. அந்த குதூகல சூழ்நிலையை மேலும் அதிகப்படுத்தியது பழையாறை அரண்மனைக்குள் நுழைந்த உடனேயே வாய்த்த வந்தியத்தேவன் சந்திப்பு. வல்லவரையர் வந்தியத்தேவனும் அந்த இடத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் இளைய பிராட்டியை சந்திப்போம் என நினைக்கவில்லை. அருள்மொழியின் யோசனைப்படி புறப்பட்ட அவன் நந்திபுரத்திற்கு விரைந்து வந்து சேர்ந்தான். பழையாறை அடையாளம் தெரியாமல் மாறித்தான் போயிருந்தது. வளர்ந்து விடவில்லை, அதற்கு மாறாக பொலி விழுந்திருந்தது. படை வீரர்களின் பாசறைகளில் எவரும் காணப்படவில்லை. மாளிகைகள் பூட்டி கிடந்தன. இளைய பிராட்டியின் மாளிகையில் மட்டும் சிலர் இருந்தனர். இளைய பிராட்டி எப்படியும் இன்று மாலைக்குள் மாளிகைக்கு வந்து விடுவார்கள். அதற்குள் மாளிகையை தூய்மைப்படுத்தி வைக்க வேண்டும் என்று எண்ணினான். பணியாட்களிடமும் தாதிகளிடமும் இளைய பிராட்டியார் வருகையை குறித்து தெரிவித்துவிட்டு படை வீட்டு தெருக்களை காண சென்றான். அங்கு இருந்த முக்கியமானவர்களுடன் பேசிவிட்டு மீண்டும் மாளிகைக்கு திரும்பினான்.
இளைய பிராட்டியாரின் வருகையை அந்த மாளிகை பணியாளர்கள் எப்படி அன்புடன் வரவேற்கின்றனர் என்பதை அவர்கள் சுறுசுறுப்பாக ஆற்றிய பணி நின்று அவன் தெரிந்து கொண்டான். அவர்களில் சிலர் வந்தியத்தேவனை அடையாளம் கண்டு கொண்டு விட்டார்கள். அவர்கள் ஒருவரோடொருவர் இரகசியமாக ஏதோ பேசினார்கள். வந்தியத்தேவன் அந்த மாளிகையின் ஒவ்வொரு இடமாக பார்த்துவிட்டு மேல் மாடத்திற்கு வந்தபோதுதான் கிளி கூண்டை கண்டான். கூட்டிலேயே வாழும் கிளியை கண்டவுடன் அவனுக்கு தன்னுடைய சிறைவாச நினைவு வந்தது. அந்த கிளியும் நீண்ட காலமாக கூண்டிலேயே காலம் கழிப்பதை அவன் அறிவான். இப்போது மட்டுமன்று, ஞான சம்பந்தர் காலத்தில் கூட அப்படித்தான் என்பது அவனுக்கு நினைவு வந்தது. கிளி கூண்டை கையில் எடுத்துக்கொண்டு அந்த கூடத்தின் மறுபுறத்திலிருந்த திறந்த வெளி முற்றத்திற்கு சென்றான். சிறையாறு மடக்கிளியே, இங்கே வா, தேனோடு பால் முறையாலே உண்ணத் தருவேன் என்ற சம்பந்தர் பாடலை ராகம் போட்டு பாடலானான். அப்போதுதான் இளைய பிராட்டியார் பைரவி, வானதி ஆகியோருடன் மேல் மாடத்திற்கு வந்தாள். இளைய பிராட்டியை சந்தித்து வேகமாய் அவர்களுடன் பேசியதால் அவனுக்கு ஏற்பட்ட படபடப்பு அடங்குவதற்கு நீண்ட நேரம் ஆகியது. மேன் மாடத்திலிருந்து இறங்கி வருவதற்கே அவனுக்கு கூச்சமாக இருந்தது. அருள்மொழி இதையெல்லாம் எதிர்பார்த்துத்தான் தன்னை உடனே பழையாறைக்கு போகுமாறு அனுப்பினாரா? இளைய பிராட்டியாரை சந்திக்காமலேயே இருக்க வேண்டும் என எண்ணிய அவனது திடமான எண்ணம் என்னவாயிற்று? பழந்தமிழ் இலக்கியங்களை படித்தும் சோழ நாட்டின் விரோதிகளை ஒழிக்க முனைந்தும் காலத்தை கடத்த எண்ணி அவனுக்கு இளைய பிராட்டியின் தரிசனம் மனசலனத்தை ஏற்படுத்தியது. கல்யாணமே செய்து கொள்ளாமல் சிவனடியார்களைப் போன்று காலத்தை ஓட்ட வேண்டும் என்று சிறையில் இருந்த போதெல்லாம் எண்ணி அவனது மனதை அந்த வேல் விழிகள் சிதறடித்துவிடும் போலிருக்கிறதே. பஞ்சவன் மாதேவியும் இன்பவல்லியும் வந்தியத்தேவனை கண்டனர். இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பாமல் செல்லும் வல்லவரையரை மற்றொரு முறை திரும்பி பார்த்தாள் இன்பவல்லி. தேவி, இவர்தான் என்று தன் சந்தேகத்தை கேட்க முனைந்தாள் இன்பவல்லி. ஆம், இவர்தான் வல்லவரையர் வந்தியத்தேவர், இளைய பிராட்டியாரின் பேரபிமானத்தை பெறும் பேறு பெற்றவர் என்றாள் பஞ்சவன் மாதேவி. இனி இளைய பிராட்டியார் நம்மை கவனிக்கவே மாட்டார்கள் என்றாள் இன்பவல்லி மெல்ல நகைத்தவர். நம்மை என்று ஏன் என்னை சேர்த்திக் கொள்கிறாய்? என்னை அவர்கள் எப்போதும் கவனித்ததே இல்லை. என் சிறிய தந்தை அவர்களுடன் பழக வேண்டும் என்றுதான் என்னை பழுவூரி நின்று அழைத்து வந்தார். நினைப்பது ஒன்று, நடப்பது வேறாக இருக்கிறது என்று கூறி பெருமூச்சு விட்டாள் பஞ்சவன் மாதேவி. என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேன் என்கிறதே என்றாள் இன்பவல்லி. சரி சரி, நாம் வேறெங்காவது போவோம். இந்த மாளிகையை சுற்றி பார்ப்போம். இந்த மாளிகையை ஒட்டி காவிரியின் பழைய கிளை ஓடுகிறது. அதை அழகாக செப்பனிட்டு படித்துறை கட்டி வைத்திருக்கிறார்களாம். நீந்தி குளிப்பதற்கு ஏற்ற இடம் என்று அவள் கையை பிடித்து அழைத்து கொண்டு சென்றாள் பஞ்சவன் மாதேவி. முல்லைத்தீவில் வாழ்ந்த இன்பவல்லிக்கு நீச்சல் என்றவுடன் கொள்ளையாசை ஏற்பட்டது.